பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, மலத்தோட நிறங்களை வச்சு எப்படி வந்து நம்ம நோய்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறதால இதை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். மலம் வந்து போகும்போது அந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறத்தை வச்சு நம்ம வந்து உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்குது, இல்லை ஏதாவது நமக்கு வந்து உடம்புல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, அதுக்கு வந்து முன்கூட்டியே தெரிவிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக அந்த மலத்தோட நிறம் இருக்குது. இப்போ மலத்தோட நிறம் அது மஞ்சளும் களிமண்ணும் கலந்த ஒரு நிறத்தில் இருக்கிறது தான் இயற்கையான நிறம். அந்த நிறம் வந்து எப்படி வருதுன்னா, பித்த நீரோட வெளிப்பாடு தான் அந்த நிறம். அதனால் வந்து அந்த மாதிரியான நிறத்தில் இருக்கா நீங்கள் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக வந்து இதை வந்து கண்காணிக்கணும். இதில் வந்து கண்காணிக்கும் போது தான் நம்மளோட உடலை பற்றியான அக்கறை நமக்கு தான் தேவை. நம்ம தான் வந்து உடம்பில் நம்ம நல்லா வச்சுருக்கணும். அப்போ வந்து நம்ம எப்படி மோஷன் எந்த மாதிரி கலரில் வருது டெய்லி நம்ம பார்க்கறது அது நமக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் வரும். கருமை நிறம் வந்து மலம் வெளியேறிச்சுன்னா என்ன பிரச்சனைகள்னா, உள்ளுறுப்புகளில் வந்து ரத்தம் வந்து கசியுதான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து மாத்திரைகள் அதிகமாக எடுக்கிறதின் காரணமாகவும் கருப்பு கலரில் வரும். ஸோ எதனால் அது வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மருத்துவரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது சிவப்பு கலரில் வரும். அது சிவப்புனா ரத்த திட்டுகளாக வரும். இது வந்து எப்படின்னா ரத்தம் கலந்து வரும், அதனால தான் சிவப்பு நிறத்தில் இருக்குது. அப்போ அது ஏன் அப்படின்னா, அது வந்து எந்த மாதிரியான நோய்கள் அப்படி வரும்னா, பைல்ஸில் அப்படி வரும், பௌத்திரத்தில் அப்படி வரும், குடல் புற்றுநோய் இருந்தாலும் அந்த மாதிரி கண்டிஷனில் வரும். உடம்பு வந்து அதிகப்படியான உஷ்ணம் ஆனாலும் மலத்தில் வந்து அந்த சிவப்பு நிறம் இரத்த திட்டுகள் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் வரும். வெள்ளை கலரில் ஏன் அப்படி வருதுன்னா, பித்த நீர் தான் வந்து மஞ்சள் நீருக்கு மஞ்சள் கலருக்கு ஒரு காரணம். அந்த பித்த நீர் வந்து வயிற்றுக்கு போய் சேரலை, அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா பித்தப்பையில் வந்து ஏதாவது கற்கள் உருவாகுது, கேல் பிளாடர் ஸ்டோன். அந்த ஸ்டோன் வந்து அடைப்பு ஏற்படும் போது பித்த நீர் வந்து சரியாக வயிற்றுக்கு போகாது, அதனாலையும் அந்த காரணத்தால் வெள்ளையாக வருதா. ஸோ பித்த நீர் வந்து சரியாக இல்லாமல் போகிறது தான் அந்த வெண்மை நிறத்துக்கு காரணம். அது ஏன் இல்லாமல் போச்சு, அதுக்கான காரணத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சா அந்த விஷயத்துலேருந்து நம்மளால் வெளிவர முடியும். மலம் கழிக்கும் போது பச்சை கலரில் வரும்போது என்ன பிரச்சனைனா, உடம்பில் வந்து உணவு வந்து சரியாக ஜீரணமாகலை, செரிமான உறுப்புகளில் வந்து உணவு வந்து சரியாக டைஜஷன் ஆகாமல் அடுத்தடுத்த பகுதிக்கு நகர்ந்து வந்துடுச்சு. இப்போ கீரை சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா அது சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் பச்சை கலரில் அந்த வெளியே வரும் மலம். அதனால் வந்து பச்சை கலரில் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிட்ட உணவு வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வந்து அந்த உணவை வந்து எடுக்காமல் தவிர்க்கிறது நல்லது. இன்னொன்று எடுக்கிற மாதிரி வந்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஃபுல் மஞ்சளில் அது வந்துச்சுன்னா, இப்போ இயற்கையான நிறம் வந்து மஞ்சளும் களிமண்ணும் கலந்து தான் இயற்கையான நிறம். இப்போ மஞ்சள் கலர் ஃபுல்லாகவே மஞ்சளாக வருதுன்னா அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலத்தில் வந்து அதிகப்படியான கொழுப்புகள் இருக்கலாம். இன்னொன்று என்ன மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோடு அது இருக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா அதிகப்படியாக நாற்றம் அடிக்கும். எந்த மலம் வந்து அதிகப்படியாக நாற்றம் அடிக்கும்னா, அவங்களுக்கு வந்து உடம்பில் வந்து சத்துகள் வந்து முழுசாக உள் வந்து கிரகிக்கப்படலை, உடல் வந்து ஃபுல்லாக அந்த சத்துக்களை வந்து எடுத்துக்கல, அதனால வந்து மலம் வந்து அதிகப்படியாக நாற்றம் இருக்கும். மால் அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி மலத்தில் வந்து அதிகப்படியான நாற்றம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் எந்த காரணத்துக்கால மலம் வந்து அந்த அளவுக்கு அந்த மாதிரி நாற்றம் அடிக்குதுன்னு கண்டுபிடித்து கண்டிப்பாக அதை சரி பண்ணணும். அறிகுறிகள் காட்டும் போதே நம்ம வந்து எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு நம்ம செயல்பட்டோம்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய நோய்கள்லேருந்து நம்மால் தற்காத்துக்க முடியும். நன்றி. Thank you.